வெல்கம் டு உணவின் புரிதல். இன்றைக்கி நம்ம எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம். விட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் ரெண்டு முட்டை, எப்பவுமே முட்டையில் எது செஞ்சாலும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், முட்டை கலர் மாறாமல் பார்த்துக்கணும். ரொம்ப ஹையில் வச்சு தீஞ்ச மாதிரி ஆகக்கூடாது. பொரியல் மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் கொத்தமல்லி கீரைங்க, கொஞ்சமாக சால்ட்டு. எல்லாமே சால்ட் இருக்குது, அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உப்பு அதிகமாக போயிட்டேன், ஏற்கனவே முட்டை உப்பாக இருக்கும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 கிராம் ஒரு சின்ன பட்டை போட்டிருக்கோம். இது வந்து இந்த முட்டை சாதத்தில் வாட வராமல் இருக்கும், அந்த முட்டை வாட வராமல் இருக்குங்க. இப்போ கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் கூட இனிச்ச மாதிரி இருக்குங்க. சின்ன வெங்காயம் தான் முட்டை சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க. இதில் கொஞ்சம் பீன்ஸ் போட்டுக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கொசு, உருளைக்கிழங்கு, வெங்காயத்தாள், இதெல்லாம் ஆப்ஷன் தாங்க. நீங்கள் ஒன்றுமே தேவையில்லை, நிறைய முட்டை போட்டு முட்டை மட்டும் போட்டோம்னா, ஏன்னா ஒரு கப் சாதத்துக்கு ஒரு 3 முட்டையாவது போடணும். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா முட்டை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஒரு கப்பு சாதத்தில் அவ்வளோ முட்டை போடுறது நல்லா இருக்காது. அவ்வளோ முட்டை போடலைன்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் காய்கறி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேரட் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டுன்னு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கை தண்ணியில் அலசிட்டு போட்டுக்கலாங்க. மற்ற காயெல்லாம் அலசிட்டு நறுக்கணும். உருளைக்கிழங்கை அலசிட்டு நறுக்கினா கூட உருளைக்கிழங்கு வெட்டி எடுத்துகிட்டு ஒரு தடவை தண்ணியில் அலசிக்கணும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக ஜீரகத்தூள், நம்ம காரத்துக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. 1 பிஞ்ச் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ சாப்பாட்டை கொட்டிடலாங்க. எண்ணெயும் உப்பும் போட்டிருக்கிற இல்லைங்களா, அதனால் எவ்வளோ பஞ்சு மாதிரி சோறு இருந்தால் கூட உதிரி உதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள்,
இப்போ நல்லா பிறண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த முட்டையை எடுத்து உள்ளே கொட்டிடலாம். இப்போ உப்பு பாருங்கள், முட்டையில் உப்பு இருக்குது, சாப்பாட்டில் உப்பு இருக்குது, காயில் உப்பு இருக்குது, அதனால் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படாது. இப்போ பாருங்கள் சாதம் ரெடி ஆகிடுது. அந்த எண்ணெய் போட்டு சாப்பாட்டை ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு, அரை ஸ்பூன் விட்டால் கூட போதுங்க. ஆயில் விட்டு பிரட்டி வச்சிட்டோம்னா நீங்கள் எவ்வளோ நேரம் தொலைவி எடுத்தாலும் சாப்பாடு உடையாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.